ஒவ்வொருத்தருமே இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு பல்வேறு விதமான க்ரீம்கள், மாதம் ஒரு முறை அழகு நிலையம் செல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் போனாலும் கூட செல்கள் தேய்மானம் அடைஞ்சு தோள்கள் ரொம்ப சீக்கிரமே சுருங்கிடும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிட்டாவே என்றென்றும் இளமை தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள். நல்ல ஆரோக்கியமான இளமை தோற்றத்தை நீட்டிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிற உணவுகளை உணவில் சேர்த்துக்கணும். உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றி உடம்பை நல்ல பொலிவோடு அழகாக மின்ன வைக்கிறது இந்த இது. அதே மாதிரி அதிலும் குறிப்பாக வைட்டமின் சி, ஏஇ, அப்புறம் வந்துட்டு லைகோஃபைன், அப்புறம் லூடின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்ச பழங்கள் காய்கறிகளை உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வந்தோம்னா முதுமை வயதிலும் சற்று இளமையுடன் இருக்க முடியும். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம். கோடை காலத்தில் மாம்பழம் ரொம்பவுமே விலை மலிவாக கிடைக்கக்கூடியது. இந்த பழத்தில் கரோட்டினாய்டு, பீட்டா கரோட்டின்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. இவை சருமத்தை பொலிவோட வச்சுக்கிறதுக்கு உதவும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கி சாப்பிட்றது இளமை தோற்றத்தை அதிகரிக்கும். அப்புறமா கீரை. கீரையில் லூட்டின், அப்புறம் சீக்ஷாத்தைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருக்குது. அதனால் கீரையை அதிகம் சாப்பிட்டோம்னா இளமையுடன் இருக்க முடியும். ஒரு கப் பசலை கீரையில் சருமத்துக்கும் உடம்புக்கும் ஆரோக்கிய தர்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான லைகோஃபைன், அப்புறம் இதர வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் ப்ராக்கோலி. பச்சை இலை காய்கறிகளில் ப்ராக்கோலியில் அதிக அளவில் லைகோஃபைன் இருக்குது. அதனால் சருமத்தில் இருக்கிற சுருக்கங்களை போக்கி நல்லா இளமையாக காட்டுறதுக்கு இந்த காய்கறியை உணவில் சேர்க்கறது நல்லது. அப்புறம் முட்டை. முட்டையிலையும் லூட்டின், அப்புறம் ஷீக்ஷாக்தைன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்துக்கு மட்டும் இல்லாமல் கண்களுக்கும் சிறந்தது. அப்புறமா குடைமிளகாய். குடைமிளகாயில் சருமத்தையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிற வைட்டமின் ஏ அதிகம் இருக்குது. அதிலும் இந்த காய்கறியில் நிறைய வண்ணங்கள் இருக்கும்போது இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கரோட்டினாய்டுகள், அப்புறம் பீட்டா கரோட்டின் அதிகம் இருக்குது. அப்புறம் பால். பாலில் கால்சியம், புரோட்டீன் மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ, அப்புறம் கரோட்டினாய்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உடம்பு ஆரோக்கியத்தோட இளமையோடு இருக்க முடியும். தக்காளியிலையும் பார்த்தீங்கன்னா சருமத்தில் இருக்கிற சுருக்கங்கள், அப்புறம் முதுமை கோடுகள் போன்றவற்றை தடுக்கக்கூடிய லைகோஃபைன் அதிகமாக இருக்குது. இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லை சருமத்திற்கு மாஸ்க் போட்டும் மாஸ்க் மாதிரியும் பயன்படுத்த முடியும். அப்புறமா சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களில் ஆரஞ்சு, அப்புறம் எலுமிச்சையில் வைட்டமின் சிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறது தெரியும். அதை நான் அதிகமாக சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற வைட்டமின் சி உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை புத்துணர்ச்சியுடனும் அழகாகவும் வச்சுக்க உதவி செய்யும். நீர்ச்சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கிற இந்த பழத்தில் லைகோஃபைன்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. அதனால் இதை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா வெயில்னால் பாதிப்படைஞ்ச சரும செல்கள் அனைத்தும் குளிர்ச்சி அடைந்து சருமம் அழகாக காணப்படும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டுக்கும் நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கும் உதவுற ஒரே தேர்வு உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்கிறதுனால தசைகள் நன்றாக விரிவடையும், உடலில் சோர்வு நீங்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும், நிம்மதியான தூக்கம் வரும், அப்புறம் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நாள்பட்ட நோய் வர்ற வாய்ப்புகளும் குறைவு. வாரத்துக்கு 3 மணி நேரம் நடந்தோன்னா மாரடைப்பை தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. மாரடைப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் வெகுவாக குறையும். இரத்த ஓட்டம் சீராகும், உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், மற்றவங்களோட பேசியபடியே நடக்கும்போது மனசுலையும் உடல்லையும் உற்சாகம் பிறக்கும். நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 30 மணி நேரம் கழித்து பால், காபி, டீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிக்கலாம். 8 மணி அந்த டைமில் வந்துட்டு டிஃபன் எடுத்துக்கலாம், அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். மதியம் 1 மணிக்கும் இரவில் 8 மணிக்கு உள்ளேயும் நம்ம சாப்பிடணும். கண்டிப்பாக 10 மணிக்கு தூங்கிடணும். இந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக முதுமையிலும் இளமையாக வாழ முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.